இது நான் குடிச்சிட்டு வச்சிருந்த காப்பியோ இல்ல குடிக்க முடியாம வச்சிருந்த காப்பியோ இல்ல, நான் குடிக்கிறதுக்காக வாங்கி வச்சிருந்த காப்பி. நம்மள பல பேருக்கு வீட்டுல என்னதான் காப்பி போட்டாலும் கடையில போயிட்டு அந்த காப்பிய குடிச்சாத்தான் குடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா இப்ப கடையில எப்படி தெரியுமா காப்பிய போடுறாங்க, கட்டிங்க பிரிக்கிறவன் கூட இவ்வளவு கணக்கா பிரிக்க மாட்டான். அவன் கிளாஸ்ல அளந்து ஊத்துறப்பைய பாதிக்கு மேல வந்துச்சுன்னா ஓனர் உசுர விட்டுருவான் போல. அதனால கரெக்டா அளவெடுத்து அந்த கணக்குலயே வச்சிருக்காங்க. நான் காப்பியை குடிக்க ஆரம்பிச்சப்ப 2.5 ரூபா கடையில போயிட்டு காப்பி குடிக்கிறப்ப, அந்த 2.5 ரூபா இருந்தப்ப அந்த காப்பியை எப்படி குடிப்பாங்க தெரியுமா, குடிக்க முடியாது கிளாஸ சுடும், சுட சுட ஊற்றி குடிக்கிறப்ப அப்படியே அதை மேலே எந்த கையில் பிடிக்கிறதா, அடியில் பிடிக்கிறதா, மேலே பிடிக்கிறதா, இப்படி பிடிக்கிறதா, அவன்கிட்ட ஒரு பேப்பரை வாங்கி பிடிச்ச காலமெல்லாம் உண்டு, கீழே கையில் வச்சு சூடுதாங்கம்மா, அந்த அளவுக்கு குடு அதை குடிக்க முடியாதபடி இல்லை, குடிக்க முடியாதபடி கொடுப்பேன். அப்படி அந்த கிளாஸு, அப்போ அந்த கிளாஸு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும், ஒசரமாகவும் இருக்கும். இப்போ என்னன்னு தெரில, என்ன ஜீன் ப்ராப்ளம் தெரில, அந்த டீ கடையில் இருக்க கிளாஸ் எல்லாம் வளரவே இல்லை, குட்டியாகவே இருக்குது. அவன் 2.5 ரூபாய்க்கு கொடுத்தான், அதுக்கப்புறம் 3 ரூபாய்க்கு கொடுத்தான், 5 ரூபாய்க்கு கொடுத்தான், 8 ரூபாய்க்கு கொடுத்தான், 10 ரூபாய்க்கு கொடுத்தான், 12 கொடுத்தான், இன்னைக்கு 15 ரூபாய்க்கு இந்த காப்பி. ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டோட விலை 22 ரூபா 24 ரூபா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த கிளாஸுல இந்த கிளாஸோட அளவே மொத்தமாக 200 இருந்தாலே பெரிய விஷயம். அந்த 200ல் இவன் கொடுக்குற அளவே 100 தான், ஏதோ பாலை சுண்ட காய்ச்சி திக்காக கொடுத்து டேஸ்டா நாக்கில் 4 முழுசு ஒட்டி இருக்க மாதிரி தான் எடுத்து கொடுக்குறாங்க. அளவா இந்த சந்தானம் சொல்லுவாப்புல காப்பி குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கணும், குடிச்சிட்டு வச்ச மாதிரி தான் இருக்கு அவன் கொடுக்குறப்பையே. இதுல எப்படி பார்த்தாலும் அவன் 80-20 தான் இது பாலே கலந்துருப்பேன். அதாவது பாலில் தண்ணி கலக்கிறது இல்லை, தண்ணியில தான் பால், வேற எதுவும் இல்லை. அதை வாங்கி குடிக்கிறப்ப இதுக்கு முன்னாடி ஒரு மனசுல சரி என்னதான் அவங்க வந்து பிராட்டுத்தனம் பண்ணாலும் ஓரளவுக்கு இந்த கிளாஸ் முழுவதும் கீழே அரைப்பாதி இருந்தாலும் மேலே நுர வர்ற அளவுக்கு இந்த சோப்பு தூளை போட்டு முக்குனா வரும்ல அந்த அளவுக்காவது ஓரளவுக்கு நுர வர்ற அளவுக்கு குளிச்சு கொடுப்பாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் இவன் நம்மளை ஏமாத்தத்தான் இவ்வளவு நுரையை எடுத்து போட்டிருக்கான், பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கி குடிப்பான். ஆனால் இப்போ பாருங்களேன், அதையுமே விட்டாங்க, நுரைய கூட மிச்சம் பண்ணிட்டாங்க சார். மேலே நம்ம எட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த கோடை காலத்துலலாம் தண்ணி வத்தி போய் கிடக்கும்ல கிணறு, நான் இதை வாங்குறப்ப எனக்கு அந்த டவுட், இதை நான் குடித்தேன்னா இல்லை உண்மையிலே வந்து நான் இவ்வளோதான் கொடுத்தாங்களா, இல்லை அவன் கொடுத்ததை நான் வந்து ஒழுங்காக பார்க்கலையா, அந்த டவுட்லேயே ஏகப்பட்டது உட்கார்ந்துருந்துச்சு. ஏன் இப்படி பண்ணுறீங்க, இல்லை ஏன் 15 ரூபா கொடுத்து வாங்குறோம்ல ஒரு காப்பி. அவங்க சொல்லலாம் எங்கள் கஷ்டம் எங்களுக்கு கரெக்டு, உன் கஷ்டம் உனக்குனாலும் 15 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மியாக கொடுத்தா நீ வாங்குவியா, அதே மாதிரி தானே. இன்னமும் ஊர் பக்கம் போய் பாருங்கள் சார், நல்லா இவ்வளோ தூரத்துக்கு போடுவாங்க, திக்கா போடல அப்படின்னாலும் அவனை திட்டாம இருக்க அளவுக்கு அவன் போட்டு கொடுப்பேன் ஊர்ல அவங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படி கணக்கே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி டீ கடலை சாதாரணமா வாங்கி குடிக்கிறப்ப அந்த காப்பி குடிச்ச ஃபீல் வரமாட்டேங்குது. பக்கத்துல 25 ரூபாய்க்கு போட்டு குடிக்கிறாங்க, 25 ரூபாய்க்கு போட்டு குடிக்கிற அளவுக்கு நமக்கு மனசும் வரமாட்டேங்குது. இந்த 15 ரூபாய் அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இனிமே சிம்பிள் உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், அந்த கிளாஸை இன்னும் கொஞ்சம் குட்டையாக்கிருங்க, முழுசா கொடுங்க, நாங்களும் சித்திய ஏமாறலப்பா, ஒரு நினப்பு இருக்கும்ல எங்களுக்கு இவ்வளோ பெருசாக கொடுத்து விட்டு. அவன் பாருங்களேன் உள்ள அப்படியே நல்லா ஆட்டி ஈட்டி உள்ள இந்த பீச்சில் ஊதுவாயில் அந்த மாதிரி தான் இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த ஃபீலு வந்திருக்கு, ஏன்டா கொஞ்சம் நிறையா தான் ஊற்றி கொடுத்து தண்ணி தானே அதை கொஞ்சம் ஊற்றி கொடுத்தா என்னடா அப்படின்னு எத்தனை பேருக்கு ஃபீல் ஆகிடுச்சு.